நம்ம வந்து பாலக் டால்னா அதோட பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாலக்னா என்னன்னா ஒரு டைப் ஆஃப் கீரை தான் இந்த பாலக்கு இந்த பாலக்னா நீங்க கடையில போய் கேட்டிங்கன்னா இந்த பாலக் கீரைன்னு நீங்க கேட்டாலே தருவாங்க அந்த மாதிரி நீங்க பாலக் கீரையை ஃபர்ஸ்ட் வாங்கிக்கோங்க இப்போ நம்ம எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இந்த பாலக் கீரையை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்னா இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா நீங்க வந்து சுகர் பேஷண்டா இருந்தீங்கன்னா நீங்க நிச்சயமா இதை எடுத்துக்கணும் இதை நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சுகர் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகாம உங்களோட கண்ட்ரோல்லயே இருக்கும் அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே நம்ம செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாலக்கீரையை நீங்க வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இதை நல்லா நீங்க சுத்தம் பண்ணிக்கோங்க இந்த பாலக்கீரையோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நீங்க வந்து இதை வாங்கின உடனே டக்குன்னு வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க சீக்கிரமா செஞ்சிடணும் அது இல்லைன்னா இது ஒரு மாதிரி ஆயிடும் அதனாலதான் இதை வந்து நீங்க இந்த மாதிரி வாங்கி டக்குன்னு செஞ்சதுக்கு அப்புறமா சீக்கிரமாவே இது ரெடி ஆயிடும் மத்த கீரைலாம் வேகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனா இந்த கீரை வந்து ரொம்ப டைம்ல எடுக்காது ஒரு 2-3 மினிட்ஸ்ல டக்கு டக்குன்னு வெந்துடும் இது ரொம்ப சிம்பிளாவும் இருக்கும் ஹெல்த்தியாவும் இருக்கும் அதனாலதான் நம்ம இன்னைக்கு இதை செய்யறோம் இது சுகர் பேஷண்ட் தான் எடுத்துக்கலாம் கம்பல்சரியே கிடையாது இது சுகர் பேஷண்ட் எடுத்துக்கிட்டா நல்லது ஆனா நீங்க சாதாரணமா கூட சாப்பிடலாம் இது அவ்வளவும் ஹெல்த்தியானதுதான் இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாலுத்தால் ரெடி பண்றதுக்கு நீங்க வந்து பருப்பை இந்த மாதிரி நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கணும் நாங்க வந்து இன்னைக்கு சாம்பார்ல போடுறதுக்காக சாம்பார்ல போடுற தோரம் பருப்பு தான் நாங்க இன்னைக்கு எடுத்துக்கிறோம் ஆனா நீங்க எதை எடுத்தாலும் இந்த மாதிரி நல்லா குழைய எடுத்துக்கோங்க நாங்க இன்னைக்கு தோரம் பருப்பு எடுத்துக்கிறோம் உங்ககிட்ட இது இல்ல அப்படின்னா நீங்க பொங்கலுக்கு போடுற பாசி பயிறு கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஆனா ரெண்டுத்துல நீங்க எது எடுத்தாலும் அதை இந்த மாதிரி நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்ப நாம பாலக் தால் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு பேன்ல நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது எவ்வளவு நீங்க ஆட் பண்ணணும்னா கீரை வேகறதுக்கு தேவையான அளவுக்கு நீங்க தண்ணி ஆட் பண்ணாலே போதும் இப்ப இதுல நீங்க ஹாஃப் வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதுல நீங்க தக்காளியாவும் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியும் ஹாஃப் தக்காளியா போதும் தக்காளியாவும் ஆட் பண்ணியாச்சு இப்ப நீங்க தண்ணியில வெங்காய தக்காளி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடுங்க இதுல நீங்க இப்ப ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் ஆட் பண்ணியாச்சு இப்ப இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா இது ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதி வரட்டும் பாருங்க இது ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க வெங்காய தக்காளில நல்லா ஒரு ஹாஃப் குக் ஆயிருக்கும் இந்த சமயத்துல நம்ம இதுல நம்ம வச்சிருக்கிற பாலக்கீரையவும் ஆட் பண்ணிடலாம் பாலக்கீரையவும் ஆட் பண்ணியாச்சு இப்ப இந்த நம்ம ஆட் பண்ணிருக்கிற பாலக்கீரையும் நல்லா வேகட்டும் இந்த கீரையை வந்து நீங்க மூடில வேக வைக்க கூடாது அப்படியே ஓபன்ல தான் வேக வைக்கணும் நீங்க சப்போஸ் மூடிட்டீங்க அப்படின்னா இந்த கீரையோட கலர் சேஞ்ச் ஆயிடும் அதனாலதான் பாருங்க கீரையா நல்லா வெந்துருச்சு இப்படி இது எப்படி வெந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கீரையில தண்டு இருக்கும் இந்த மாதிரி தண்டை மட்டும் நீங்க எடுத்து நசுக்கி பாத்தீங்கன்னா அது நல்லா இந்த மாதிரி நசுங்கும் இந்த மாதிரி நசுங்குச்சுன்னா அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் நாங்க வந்து இன்னைக்கு எடுத்த குவாண்டிட்டிக்கு எங்களுக்கு 5 நிமிஷம் தான் ஆச்சு இந்த கீரை வேகறதுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனா கம்மி ஆட் பண்ணீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் இல்ல 3 மினிட்ஸ்ல சீக்கிரமா உங்களுக்கு ரெடி ஆயிடும் இப்ப இந்த சமயத்துல நம்ம வேக வச்சு எடுத்துக்கிற துவரம் பருப்பு ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணியாச்சு இப்ப இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா mix பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து உப்பை ஆட் பண்ணல இப்ப கடைசியில நம்ம இதுல தேவையான அளவுக்கு உப்பவும் ஆட் பண்ணிக்கலாம்
உப்பையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கொதி வரட்டும். பாருங்க நல்லாவே கொதி வந்துருச்சு. பாருங்க இது வந்து ரொம்ப கெட்டியா இருக்க கூடாது, செமி சாலிடா இருக்கணும். இப்போ நம்ம இதுக்கு தாளிச்சிடலாம். இந்த மாதிரி தாளிக்கிற பேன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இல்ல நீங்க கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம இதுல கடுகையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த கடுகு நல்லா பொரியட்டும். இந்த மாதிரி கடுகு பொரியற சமயமா நம்ம இதுல ஒரே ஒரு காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணிடலாம். காஞ்ச மிளகாய்க்கு முன்னாடி நம்ம இதுல கொஞ்சமா ஜீரகம் ஆட் பண்ணிடலாம். ஜீரகம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதுல காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணலாம். காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணியாச்சு. இதுல நீங்க கருவேப்பிலையும் இப்ப ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் ஆட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம இதை பாலக் தாலையும் ஆட் பண்ணிடலாம். நம்ம தாளிச்சு எடுத்தது எல்லாத்தையும் பாலக் தாள் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்ப இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட பாலக் தாளம் இப்ப ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்மளோட டேஸ்டியான பாலக் தாளை நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்க நம்ம சர்வ் பண்ணியாச்சு. நம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான பாலக் தாளம் இப்ப ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரெசிபியாகவும் இருக்கும். பிளஸ் சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான இதுவாகவும் இருக்கும். நீங்கள் வந்து சுகர் பேஷண்ட்டாக இருந்தால்தான் இது சாப்பிடணும்னு கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு சுகர் இருந்தாலும் இல்லாட்டாலும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதுக்கு நீங்கள் லிமிட்லாம் இல்லை. நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். இது ஹீட் ஆகாது, எதுவும் பண்ணாது. இதை நீங்கள் நல்லா சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எஸ்என் ஜாப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Taste now and ever. Bye.